வணக்கம் நான் நெட்டிய எப்ப மகளிர் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்காத ராகுல் காந்தி கடுப்பாகி போன முதல்வர் கூட்டணிக்குள்ள கும்மாங்குத்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் வந்து மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க ஆனால் காங்கிரஸ் இந்த மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கலான பிறகு அவங்க எடுத்துருக்கின்ற நிலைப்பாடும் அவங்க நடந்து கொள்ளுகின்ற விதமும் வந்து ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதிருப்தியை தந்திருக்கிறது ராகுல் காந்தி இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக என்ன கருத்து தெரிவித்தாங்க சோனியா காந்தி என்ன கருத்து தெரிவித்தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தாங்க ஏன் நேற்று காரசாரமான விவாதமானது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் ஸ்மிருதி இராணி அவர்களுக்கும் நடந்தது காங்கிரஸ் ஏன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்கவில்லை ஏன்னா கடந்த காலங்களில் ரெண்டு முறைக்கு மேலாக சோனியா காந்தி அவர்கள் வந்து ஏம்பா உங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுதே மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்துருங்கப்பா அப்படின்னு கடிதம் எழுதி வலியுறுத்துகிறாங்க ஏன்னா மோடி போன்ற ஒரு ஆளுமை மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக முடிக்கக்கூடியவர் அதனால் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவும் பிஜேபினால தான் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிந்து தான் அவங்க ஆட்சி இருக்கின்ற போதெல்லாம் அதை எப்படியாவது கையில் வீழ்ந்தாவது அந்த இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு மோடியால் முடியும் என்பதற்காக கடிதம் எழுதி மோடி அவர்களும் வந்து மகளிருக்கான எடுவுக்கடி மசோதாவை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த பிறகு உடைய நிலைப்பாடு என்பது அந்த கருத்து என்பது இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள கும்மாங்குத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அதிருப்தி எதனால வந்தது என்பதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக நேற்று நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய சமூக நீதி மாநாட்டில் பேசியிருக்கிறாருங்க அது ஒரு ஒன்றரை நிமிஷம் கேட்டுவாங்களே ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை எனவேதான் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் திடீரென்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இடஒதுக்கீட்டு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டியது பிற்படுத்தப்பட்டோருக்கு சமூக நிதி வழங்கிய வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்த போது இதே ஆர்எஸ்எஸ் எங்கே போயிருந்தது அன்றைக்கு ஆட்சியை கவிழ்த்த பாஜகவை பின்னால் இருந்து இயக்கியது இதே ஆர்எஸ்எஸ் தானே எனவே நாடாளுமன்ற தேர்தல் வரப்போவதால் விளிம்பு நிலை மக்களை ஏமாற்றுவதற்கு இப்போது மோகன் பகவத் இப்படி சொல்கிறாரே தவிர உள்ளார்ந்த ஈடுபாடு காரணமாக அவர் சொல்லவில்லை கேட்டிங்களா இப்போ நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க அந்த மாநாட்டில் இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு அதாவது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன் உயர் பதிவுகளில் வந்து பிசி பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஐஐடி ஐஐஎம் ஐஐசிஎஸ் இங்கெல்லாம் ப்ரொஃபஸர்களை நியமிப்பதாக இருந்தால் கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களிலும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதனையும் தாண்டி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்திட்ட கொடுத்துருங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சாலும் அதாவது அகில இந்திய சமூக நீதி மாநாட்டில் காணொளி வாழ்களாக கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார் இந்த மாநாட்டை யார் நடத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாநாட்டை கூட திமுக தான் நடத்துது சரி இந்த அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் உருவாச்சு இதை உருவாக்கினது யாரு திமுக தான் உருவாச்சு திமுகவே உருவாக்கி அதில் திமுக தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டு உரையாற்றுகின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைவராக பரிணமிக்க வேண்டும் என்று நினச்சார் அதற்காக அவர் கையில் எடுத்த விஷயம் என்பது நீட்டு அந்த நீட்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டுகிறது அதை நீக்கணும் என்பது அவங்களுடைய நெடுநாளைய கோரிக்கை அதுவும் இல்லாமல் அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்காங்க அதனால் நீட்டு ஒழிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கொள்கை ஆனால் மற்ற மாநிலங்களில் நீட்டு பற்றியான பிரச்சனைகள் எதுவும் எழவே இல்லை ஆனால் இருந்தாலும் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற முதலமைச்சர்களுக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பாஜக ஆளாத முதலமைச்சர்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து திருப்பி கடிதமே எழுதலை என்னடாது நம்ம தமிழக அரசியல் கத்தை புரட்டி போட்ட மாதிரி தேசிய அரசியலும் புரட்டி போட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு தேசிய தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நீட்டுக்காக எல்லாரும் ஒன்று சேரலாம் என்று கடிதம் எழுதுகின்ற போது யாருமே காதல போட்டுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவர் இரண்டாவது ஆளுநர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சர்களும் ஒன்று திரள வேண்டும் இப்படி ஒன்று திரள்கின்ற போதுதான் ஆளுநர்கள் வந்து தேவையில்லாத ஆணி என்று மத்திய அரசாங்கம் புரிந்து கொண்டு அதை திரும்ப பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விதத்திலேயாவது அகில இந்திய தலைவராக நாம் பரிணமிக்க வேண்டும் அதோடு பாஜக எதிராக இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கலாம் முதலமைச்சர்கள்லாம் இதுக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க ஏன்னா பல மாநில முதலமைச்சர்களும் ஆளுநருடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அதனால் ஆளுநருக்கு எதிராக நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி உருவாக்கும் கடிதம் எழுதினார் அதில் மம்தா பேனர்ஜியை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் ஒரு ரெண்டு பேர் மட்டுமே ஓ ஆளுநர்களால் எங்களுக்கு தொல்லை இருக்குது அதனால் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற வேண்டும் ஆளுநர் என்பது தேவையில்லாத ஆணி தான் ஆளுநரை இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தாங்க என்னடா இது ஆளுநருக்கு எதிராகவும் குரல் எழுப்பினாலும் அகில இந்திய அளவில் இருக்கின்ற தலைவர்கள் காதில் போட்டுக்க மாட்டுறாங்களே எப்படி நம்ம தேசிய தலைவர் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து அடுத்ததாக கையில் எடுத்தது தான் சமூக நீதி கூட்டமைப்பு இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக நீதியானது கேள்விக்குறியாகிறது அதனால பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடிய சமூக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுடைய இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் அதனால் அகில இந்திய அளவில் வந்து நாம் சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்குறோம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இல்லாத மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார் அப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார் இந்த சிந்தனையை யார் உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் வழக்கறிஞர் அணி தலைவராகவும் எம்பியாகவும் இருக்கின்ற அவர்கள் அவர்கள்தான் வந்து பாருங்க நாம் எப்படி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களும் மத்திய அரசு என்று சொல்கிறாங்களோ ஆனால் நாம் மட்டும் ஒன்றிய அரசு என்று சொல்கிறோமோ எப்படி தனித்து நிற்கிறோமோ அதை மாதிரி வந்து நம்ம இருக்க வேண்டும் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னை வேறுபடுத்தி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பு இது ஒரு பல்லு இல்லாத அமைப்பு என்று தான் சொல்லணும் இதனால் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஏற்படுத்த முடியாது இந்த கூட்டமைப்பில் இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை முதலமைச்சர்கள் எத்தனை கட்சி தலைவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்று தெரியல ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இந்த கூட்டமைப்பானது சமூக நீதியை காப்பதற்காக தான் உருவாக்குச்சு அப்படின்னா இன்னேரம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்திருக்கலாமே அதோடு போச்சுன்னா இந்த முக்கலோதோ சமூகத்தில் இருக்கின்ற கல்லர் பிரிவில் இருக்கின்ற மூன்று பிரிவினர் வந்து எம்பிசி கோட்டாக்குள்ளே வராங்க மற்றவங்க யாருமே எம்பிசி கோட்டாக்குள்ள வரல அவங்களாம் பிசி கோட்டாக்குள்ளே வராங்க ஆ ஒட்டுமொத்த முக்குளத்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எம்பிசி கோட்டாக்குள்ளே வராங்க என்ற போர்வில் அவங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எங்களுக்கு கொடுத்தது குறைவு எங்களுக்கு எடப்பாடியாக துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒட்டுமொத்த முக்குளத்தோரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்துக்கொண்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்து அதை தடுத்து நீத்திட்டாங்க உச்சநீதிமன்றமானது மத்திய மாநில அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதில் குறிப்பாக மாநில அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதுக்கான அதிகாரம் இருக்குது ஆனால் தரவுகள் அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்க ஆனால் தரவுகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக வன்னியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு முதலமைச்சருக்கு வற்புறுத்துல வச்சாங்க அந்த வற்புறுத்துல என்ன கேட்டிங்கன்னா விரைவாக தரவுகளை கொண்டு போய் சேர்த்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்த வேண்டும் இப்போ நிறைய சேர்க்கைகள் இருக்குது அதிலேயும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரு கமிட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கமிட்டி போடுச்சு அந்த கமிட்டி போட்டு மூன்று மாத காலம் அவகாசம் கேட்டுச்சு அந்த மூன்று மாத காலம் அவகாசம் முடிஞ்சிட்ட பிறகு ஆறு மாத காலம் அவகாசம் கேட்குது அதாவது ஒரு மூன்று மாத காலம் அவகாசம் கேட்ட பிறகு அடுத்தது ஒரு மாதம் கொடுங்க அங்கே முடிச்சிடுறோம் அப்படின்னு கேட்பது வழக்கம் ஆனால் மூணு மாதம் முடிஞ்ச பிறகு ஆறு மாத காலம் அவகாசம் கேட்குது அப்புறம் என்னத்த சமூக நீதி கூட்டமைப்பு இந்திய அளவில் உருவாக்கி எந்த சமூக நீதியை நிலைநாட்ட போகிறீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்த விதமாக ஒரு தரவுகளை இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியாதா ஏன் இந்த அரசாங்கத்தில் தரவுகளே இல்லையா இது வரைக்கும் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கிட்ட எந்தெந்த சாதி எந்தெந்த வேலையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலையா அப்படி தெரியாமல் தான் எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் தான் கடைபிடிக்காம தான் எல்லா சாதிகளும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அந்த பட்டியல் தமிழக அரசாங்கத்து கிடையாதா அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை சொன்னால் ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கி இருக்கின்ற கணினி மையத்தில் கணினி யுகத்தில் ஒரு நொடி பொழுதுல தரவுகள் வந்து சேர்ந்துடாதா அதனால் வேலை வாய்ப்பில் எவ்வளோ பேருக்கு வன்னியர்கள் எடுவதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற தகவல் எடுக்க முடியாதா அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அம்பாசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் தொகை வன்னியர்கள் இருக்கிறாங்க பிற சமூக மக்கள் இருக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் தகவல் எடுத்திருக்கார் அதை கொண்டு போய் கொடுக்கலாமே ஏன்பா இப்போ சமீபத்தில் என்ன மக்கள் தொகை கண்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எப்பவுமே எடுத்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படி இருக்கும்போது எந்த தகவல் அடிப்படையில் கொண்டு போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கொடுக்குறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சாதி வாரியாக எழுத்தாதானே யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்த வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் தான் இருந்தாங்க அவங்கள திடீர்னு எம்பிசி என்று ஒன்று கோட்டா உருவாக்கி அதில் நூற்றி பதினேழு சாதிகளை சேர்த்து கலைஞரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிட்டார் எப்படி பிற்படுத்தப்பட்டோர்லேருந்து முஸ்லீமுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அருந்திதருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிலே வந்து தனி ஒதுக்கீடு தான் கேட்டாங்க தனி பிரிவே கேட்கல ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் தனி ஒதுக்கீடு எம்பிசி எம்பிசின்ற ஒரு கோட்டாவை உருவாக்கி அதில் நூற்றி ஏழு சாதிகளை வந்து பதில் நினைச்சிட்டார் ஆட போங்கய்யா வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலும் பிசி கேட்டகரியில் மற்ற சமூகத்துடன் போட்டி போட முடியல ஏன்னா வன்னியத்தில் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏறு ஓட்டினவன் மாடு மேட்சச்சுமே அவனுக்கு படிக்கின்ற கால நேரம் கிடையாது சூழ்நிலை கிடையாது அதனால் பிற்படுத்தத்தூர் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருடன் நாங்கள் போட்டி போட முடியல எங்களுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோ பேர்கிட்ட போட்டி போட முடியல ஏறுறதுக்காக தான் தனி ஒதுக்கீடு கேட்டாங்க இப்போ எம்பிசி என்ற ஒரு கோட்டை உருவாக்கி அவங்களாக கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி பேழு நூற்றி பதினேழு சமூகத்துடன் இப்போ வன்னியர்கள் சண்டை போடணும் எப்படி இது முடியும் ஒன்று தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் இல்லை தரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் வண்டியர்கள் இறங்கியிருப்பாங்க ஆனால் அதை விட்டுப்போட்டு எம்பிசின்ற ஒரு கோட்டாவை உருவாக்கி அதை நூற்றி பதினேழு சமூகத்தை சேர்த்து இப்போ அவங்கள கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதா இதுதான் சமூக நீதியா ஆ உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற சமூகத்துக்கு சமூக நீதியை நிலைநாட்ட மாட்டீங்க ஆனால் பிஜேபி சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது இடஒதுக்கீடு எதிராக இருக்கிறது சிங் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பது எந்த விதத்தில் நியாயம் ஏம்பா அம்பாசங்கர் கண்மிட்டி என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த சமூகம் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்க என்பதை பற்றியான கணக்கெடுப்பு எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இதே கலைஞர் அரசாங்கமானது இந்த எம்பிசி என்ற கோட்டாவே உருவாக்குச்சு அன்றைக்கி அம்பாசங்கர் தந்த அந்த புள்ளி விவரங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது இன்றைக்கி அம்பாசங்கர் தந்த புள்ளி விவரம் ஏற்பட இல்லையா இதை கொண்டு போய் கொடுத்தா மத்திய அரசாங்கம் ஒத்துக்காதா இல்லை சுப்ரீம் கோர்ட்டானது ஒத்துக்காதா கொடுக்கலாமில்ல எதுவுமே கொண்டு போய் நாங்கள் இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே கோட்டாவே உருவாக்கியிருக்கிறோம் அதனால் அதே அடிப்படையில் இந்த முறையும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுக்குறோம் இன்னும் சாதி வாரி கணக்கெடுப்பானது எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லாமல் இல்லையா ஆனால் சொல்ல மாட்டாங்க அப்படி கொடுத்தா இங்கே வாக்கு அரசியலானது பாதிக்கும் அதனால தான் வந்து ஆறு மாத காலமாக முடிய போகுது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு உறுதிப்படுத்துவாங்களே இன்னொருத்தர் மீது குற்றச்சாட்டு வைப்பதுக்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயல்படணும் தமிழகத்தில் அதுலேயும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுமா இதே வன்னியர்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை எவ்வளோ பேர் எங்கெங்கே இருக்கிறாங்க எந்தெந்த சமூகம் என்றெல்லாம் கணக்கிட்டு அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தான் கேட்டுட்டுக்கிறாங்க கடைசி வரைக்கும் போராடுறாங்க நீங்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இடஒதுக்கீடு பிரிக்கல ஆனால் மத்திய அரசாங்கத்தின்கிட்ட மட்டும் போய் கோரிக்கை வைக்கிறீங்க அதெல்லாம் நியாயமாக இருக்குமா அதனால் நம்ம இடத்துல நாம் சரியாக நடந்துக்கிட்டோம்னா அடுத்தவங்க கிட்ட கோரிக்கை வைப்பது நியாயமாக இருக்கும் அடுத்தவர் மீது குற்றச்சாட்டு வைப்பது சரியாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அதனை தாண்டி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கலை பத்திரிக்கையாளர்கள் பொறுத்த வரைக்கும் என்னங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் நேரம் வருகிறது போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி விட்டு கலந்து போயிட்டாரு ஆதரிக்கிறேன் எதுக்குறேன் என்ற வார்த்தையே சொல்லல சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் என்னங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்திருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இந்த மசோதாவை எங்க மசோதா தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா இந்த மசோதா உங்க மசோதாவை இருக்கலாம் ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா அதை சொல்லிட்டு போக அப்படின்னு சொல்லும்போது பதிலே சொல்லாம சோனியா காந்தி அவர்களும் கிளம்பிட்டாங்க இப்போது மகளிர் கன இடஒதுக்கிற மசோதாவை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஆதரிக்கிறேன் எதுக்குறேன் என்ற கருத்து சொல்லாமல் போனதுனால திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரே குழப்பம் திமுக போன்ற பல கட்சிகளும் அதை வரவேற்கிறாங்க எப்படா நடைமுறைப்படுத்துவீங்க என்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கருத்தே சொல்லாமல் பார்லிமெண்ட்டில் இருந்து மற்ற கட்சிகள் என்ன கருத்து சொல்லுது என்று கேட்காம அப்படியே கிளம்பி போயிட்டாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியும் என்னங்க வரலாற்று பூர்வமான மசோதானு தாக்கல் பண்ணியிருக்குது நீங்கள் இடையிலே எழுந்து போகிறீங்களே என்று கேட்கின்ற போது ஸ்மிருதி ராணி போன்றவெல்லாம் கேட்டாங்க ஆனால் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே எழுந்து ஓடியே போயிட்டாங்க அப்போது மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை தாக்கல் பண்ணுவதில் இவங்களுக்கு விருப்பம் இல்லை தான் ஸ்மிருதி ராணி பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களாக இருந்தால் இவங்களாம் ஆதரிப்பாங்க ஏழை எளிய ஒரு மகளிர் பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பெறுவதை இவங்க ஏற்றுக்கொள்ளலை ஆணாதிக்க மனப்பான்மை என்பது சோனியா காந்திக்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த மதிற்கான மசோதாவை வந்து ஆதரிக்கணும் என்று சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்மிருதி இராணி அவர்கள் கிழி கிணி கிழிச்சாங்க அதனையும் தாண்டி மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாத பெண்களை தான்ப்பா கொண்டு வந்து சேர்க்குறாங்க அவங்களுக்கான பதவியை தராங்க திறன் இல்லாத பெண்களை கொண்டு வந்ததினால இங்கே மக்களுக்கு என்ன மாற்றம் வந்துருப்போகுது மக்களுக்கு என்ன செஞ்சிட போகிறாங்க பெண்கள் அரசியல் இருக்கணும் ஆனால் படிக்காத திறனற்ற பெண்களை தான் அரசியலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இன்னைக்கு அரசியல் இருக்கின்ற எல்லா பெண்களும் திறனற்றவர்கள் என்ற போரில் பேசித்தார் இதுவே பெண்களை அவமதிக்கின்ற விஷயம் தானே இதை பற்றி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் காட்டமான கருத்தை தெரிவித்தார் நாங்கள்லாம் எல்லாம் திறன் இல்லையா பிஜேபி திறனுள்ள பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு கொண்டு வரலையா அதிகாரத்தை கொடுக்கலையா அமைச்சராக்க பன்னெண்டு பெண்களுக்கு அமைச்சராக்கி வச்சிருக்காங்களே இது தெரியாதா உங்க ஆட்சியில் எவ்வளவு பேர் கொடுத்தீங்க இல்லை உங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் திறனற்றவங்களா அப்போ இந்திய சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒட்டுமொத்தமாக திறனற்றவர்கள் அதனால தான் அரசியலுக்கு வரவங்களும் திறன் இல்லாதவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா தவறான குற்றச்சாட்டு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நிர்மலா சாத்தாராமன் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற பாசதமரம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஐயா தபாருங்க நம்ம கிட்டே வந்து வாக்காளர் பட்டியல் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்க நீங்கள் எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது எப்போ தொகுதி வரையறை செய்யுறது எப்போ நடைமுறைக்கு வர்றது வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற அரசியலுக்கு வருகின்ற பெண்களுக்கெல்லாம் தகுதி இல்லை என்றால் அந்த மக்கள் அந்த பெண்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அந்த பெண்கள் மக்களிடையே போய் சேவையாற்றவில்லை என்றால் அந்த மகளிரை மக்கள் வெற்றி பெற செய்வாங்களா இது ஏன் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரியல ஸோ இந்த மசோதா பாஸ் பண்ணால் நம்ம கட்சியில் நிறைய பெண்கள் பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு நம்மளால் கொடுக்க முடியாது காங்கிரஸை நம்பி எந்த பெண்களும் வரல இருக்கிறவங்களோ திறனற்று இருக்கிறாங்க அப்படியே நம்ம முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள தேர்தல் நிற்க வச்சோம்னா அவங்க வெற்றி பெற மாட்டாங்க பாஜக தான் வெற்றி பெறும் அவங்க தேடி தேடி நல்ல வளமான திறமையான பெண்களை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால பாஜகவுடன் நம்ம போட்டிப்பட முடியாது முப்பத்தி மூணு சதவீதம் என்றால் கொஞ்சம் நெஞ்சுமா பாதிக்கு கிட்ட இல்லையா அப்போது பாதி பேர் சுகமில்லாத பெண் அரசியல் தலைவர்களை காங்கிரஸ் இருக்கின்ற போது நம்ம வேட்பாளரை நிற்க வச்சா சோ நம்ம போடி ஆகிடுவோம் அதை பாஜக எதிர்கொள்ள முடியாது அப்படின்றதுக்காக தான் மல்லிகார்ஜுன கார்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாருங்கோ திறனற்றங்களுக்கு அரசியலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு நேற்று பார்லிமெண்ட்டு அதிரடி செய்தார் தான் விவாதம் நடக்க போது இன்னும் என்ன விவாதம் சூடாக நடக்கப்போது என்பதை பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் அதனால் உங்கள் கட்சியில் பாஜகவை எதிர்த்து போட்டியிடுகின்ற அளவுக்கு திறனு பெண்கள் பெண்களை அரசியல் களத்தில் இறக்குங்க ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கட்சி பொறுப்பு கொடுத்து ஓரம் ஒதுக்கிட்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய திறமையான பெண்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் திறனற்ற பெண்கள் அரசியலில் வச்சுருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியிலும் இருக்கிறவங்களோ திறனற்ற பெண்கள் என்று நினச்சிக்காதீங்க அதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றால் எதுக்கக்கூடாது திமுக இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல எல்லாமே பொறுத்து வந்து பார்ப்போமே நன்றி நண்பர்களே